இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2020 நவம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நவம்பர் மாதத்தில் நவகிரகங்களின் நாயகன் சூரியன் தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதத்தில் பாதி நாட்களும் கார்த்திகை மாதத்தில் பாதி நாட்களும் சஞ்சரிக்கிறார். துலாம் ராசியில் நீச நிலையிலும் விருச்சிக ராசியில் பாதி நாட்களும் சூரியன் சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் பல முக்கிய பண்டிகைகள் உள்ளன. தீபாவளி, கந்தசஷ்டி விரதம், திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது. குரு பெயர்ச்சி, வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் நடைபெறுகிறது. இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், சுபகாரியங்கள் எப்படி இருக்கும் என்றும் பார்க்கலாம். நவம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் இடப்பெயர்ச்சியை பார்த்தால், குரு தனுசு ராசியில் இருந்து மகரம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். சனி பகவான் மகரம் ராசியில் சஞ்சரிக்க செவ்வாய் மீனம் ராசியில் வக்ர நிலையில் இருந்து நேர்கதிக்கு மாறுகிறார். ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது சஞ்சரிக்கின்றனர். சுக்கிரன் கன்னி ராசியில் நீசமடைந்திருக்கிறார். மாத பிற்பகுதியில் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார். புதன் துலாம் ராசியிலும் மாத பிற்பகுதியில் விருச்சிகம் ராசிக்கும் மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சார இடப்பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் எப்படி இருக்கும் என்று இனி விவரமாக பார்க்கலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு பார்த்தோமானால், புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தடைகள் நீங்கி அதிர்ஷ்டம் ஏற்படும். காரணம், குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது. திருமணம் தொடர்பாக வரன் பார்க்க தொடங்கலாம். செவ்வாய் 7 வீட்டில் சஞ்சரிக்க சனியின் பார்வை 7 வீட்டின் மீது விழுவதால் உங்களுக்கு கோபம் அதிகமாகும். பொறுமை அதிகம் தேவை. கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். மாத பிற்பகுதியில் குரு சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பாதிப்புகள் நீங்கும். சனியின் பாதிப்பை குரு கட்டுப்படுத்துவார். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் திருமண முயற்சிகள் வெற்றிகரமாக நடைபெறும். ராகு சுக்கிரன் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அதிக பண வரவு வரும். தொழில் வியாபாரம் லாபமடையும். வேலையில் மாற்றமும் ஏற்படும். நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். மாணவர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். புத்திர பாக்கியம் கைகூடி வரும். மாத பிற்பகுதியில் சந்தோஷம் அதிகமாகும். தொழில்துறையில் இந்த மாதம் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதா இருக்கும். எனவே உங்கள் வேலை ஏதாவது பணித்துறையில் தடைப்பட்டிருந்தால் அவற்றை இந்த மாதம் முழுமையாக முடிக்கக்கூடும். வியாபாரிகளை பற்றி பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த நேரத்தில் அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை பெற்று நீங்கள் வியாபாரத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். எனவே நீங்கள் ஏதாவது சொத்து விற்க திட்டமிட்டு இருந்தால் அவற்றில் இந்த மாதம் வெற்றி காணக்கூடும். உங்கள் சொத்து நீங்கள் விரும்பிய விலைக்கு விற்கக்கூடும். இதனால் உங்களுக்கு பல நிதி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடும். உங்கள் குழந்தைகள் கல்வித்துறையில் சிறப்பாக செயல்படக்கூடும். இதனால் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடும். அதே சில ஜாதகக்காரரின் குழந்தைகள் திருமணம் செய்ய வேண்டிய வயதை அடைந்தவர்களுக்கு இந்த நேரம் பொருத்தமான மணமகன் அல்லது மணமகள் கிடைக்கக்கூடும். அதே பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு போட்டிகளில் பரிசு பெறக்கூடும். இந்த மாதம் நீங்கள் போட்டி தேர்வுகளில் நல்ல முடிவு பெற நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் இணைந்து சிறப்பான முறைகளில் செயல்படக்கூடும். இவ்வாறு செய்வதால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். திருமண ஜாதகக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்மையானதாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒற்றுமை இருக்கக்கூடும்.
இதனால் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த மாதம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதம் உங்களுக்கு கண், காது மற்றும் நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும். இந்த மாதம் நீங்கள் தாளித்த உணவு வகைகளை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள், இல்லையெனில் உங்களுக்கு வாயு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாக இது உங்களுக்கு இருக்கக்கூடும். உங்களில் சிலர் ஏதாவது சொத்து வாங்கக்கூடும். இதன் மூலம் உங்களது நீண்ட நாள் ஆசை நிறைவேறலாம். தினசரி வாழ்க்கையில் ஏற்படும் பல பிரச்சனைகளையும் நீங்கள் நன்றாக தீர்த்து வைப்பீர்கள். வேலையில் நிர்வாகம் அளிக்கும் சவாலான பணிகளையும் வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள். இப்பொழுது நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அதனால் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் என்று கூறலாம். வாழ்க்கை துணையுடன் ஆரோக்கியமான உறவையும் நீங்கள் அனுபவிக்கலாம். பொதுவாகவே இப்பொழுது சந்தோஷமும் சிரிப்பும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் சமுதாய வாழ்க்கையும் சுமூகமாக இருக்கும். உங்கள் உறவினர்களிடமிருந்தும் உங்களுக்கு மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும். ஆனால் தேவையற்ற சில செலவுகள் ஏற்படக்கூடும். இதை நீங்கள் கூர்மையாக கவனிப்பது அவசியம். உங்களுக்கு தீவிரமான உடல்நிலை பிரச்சனைகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. சிறிய கோளாறுகள் இருந்தாலும் அவை எளிதில் சரியாகிவிடும். ஆனால் சில நேரங்களில் உங்களில் சிலரை கவலைகள் வாட்டலாம். தினசரி தியானம் செய்வதன் மூலம் இந்த நிலையை கட்டுக்குள் வைக்கலாம். உங்கள் காதல் உறவை நல்ல முறையில் நீங்கள் மேம்படுத்தி கொள்வீர்கள். உங்கள் பேச்சு, தகவல் தொடர்பு இவற்றின் பயனாக உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் இனிமையான நேரம் கழிப்பீர்கள். சமுதாயத்தில் மதிப்புக்குரிய இடத்தையும் பெறுவீர்கள். உங்கள் நடவடிக்கைகள் அனைத்தும் பொதுவாக மிக சரியான பலன் தரும். உங்களில் சிலர் உல்லாச கூட்டங்களிலும் கலந்து கொள்ளக்கூடும். உங்கள் பொருளாதார நிலை நன்றாகவே காணப்படுகிறது. பணம் தொடர்பான நடவடிக்கைகள் பெரும்பாலும் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கும். முதலீடுகளிலிருந்து வரும் லாபம் உங்களுக்கு திருப்தி தரும். சொத்து ஒன்று வாங்குவதும் உங்களுக்கு அதிக மன நிறைவை தரக்கூடும். இருந்தாலும் இவ்வாறு வாங்குவதற்கு முன்பாக ஆவணங்களை முழுமையாக சரிபார்ப்பது மிக மிக அவசியம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம். சில நேரங்களில் பண விவகாரங்களில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு கவலை அளிக்கலாம் என்பதால் நன்கு யோசித்து செலவு செய்யுங்கள். பணியில் உள்ளவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் காலமாக இது இருக்கும். நீங்கள் தேவைக்கேற்றவாறு பல வேலைகளையும் ஒரே சமயத்தில் செய்து முடித்து விடுவீர்கள். உங்கள் எதிர்பார்ப்புகளையும் எளிதில் எட்டுவீர்கள். அலுவலகத்தில் எழும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அளிக்கும் ஆலோசகர் என்ற நிலையை கூட இப்பொழுது நீங்கள் எட்டக்கூடும். உங்களது சில பணிகளை சக ஊழியர்களிடம் பகிர்ந்தளியுங்கள். உங்கள் சார்பில் அவர்கள் அவற்றை செய்து முடிப்பார்கள். புதிய தொழில் முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் செய்ய தொடங்கலாம். உங்கள் எண்ணங்களை இந்த நேரத்தில் உங்களால் மனதார செயலாக்கவும் முடியும். சுதந்திரமாக செயலாற்ற முயலுங்கள். இதன் மூலம் விரும்பும் முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம். தொழில் தொடர்பாக சிலர் பயணங்களை மேற்கொள்ளலாம். இவை உரிய பலன் தருவதாக அமையும். ஆனால் பலன் கிடைப்பதற்காக நீங்கள் அதிக பொறுமையுடன் காத்திருப்பது அவசியம். மேலும் தொழிலில் சிறு சலசலப்புகள் வரலாம் என்பதால் குழப்பங்களை தவிர்ப்பதும் நல்லது. கன்னிராசி தொழில் வல்லுநர்களுக்கு நலம் தரும் நேரம் இது. உங்கள் சிறந்த செயலாற்றல் உங்களது உற்பத்தி திறனை நன்கு உயர்த்தும். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுடனும் நீங்கள் சுமூகமான உறவை பராமரிப்பீர்கள். உங்களது பணிக்காக உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கலாம். கூடுதல் பொறுப்புகளும் உங்களுக்கு அளிக்கப்படலாம். மேலும் உங்களது விரைவான செயலாற்றல் காரணமாக வேலை பளுவிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். சிலருக்கு வேலை தொடர்பாக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும். நீங்கள் பொதுவாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆனால் சிலர் ஜீரண பிரச்சனைகளால் பாதிப்படக்கூடும். இதற்கு முக்கிய காரணம் எண்ணெய் பதார்த்தங்கள்.
இவற்றை உட்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். இதற்கு பதிலாக சத்துள்ள உணவுகளை உட்கொள்ளவும் தவிர தியானம் செய்வதும் மனதை ஒருமுகப்படுத்தி வேலையின் மீது முழு கவனம் செலுத்த உதவி செய்யும். மாணவர்கள் நல்ல பலன்களை பெறும் காலம் இது. ஆனால் படிப்பு விஷயத்தில் அலட்சியம் வேண்டாம். இதனால் தற்போதும் சரி வருங்காலத்திலும் சரி உங்களுக்கு எந்த நன்மையும் விளையாமல் போகலாம். உங்கள் பாடங்களை படித்து முடிப்பதற்கு போதுமான நேரம் செலவழியுங்கள். உங்களது நட்பு ரீதியான நடத்தை உங்களை மேலும் சிறந்த மனிதராக மாற்றும். உங்களுக்கான பரிகாரம் வேலை மற்றும் முன்னேற்றத்திற்கான இறை வழிபாடு. புத பகவானை பூஜை செய்து வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி. வணக்கம்.